சட்டசபையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பேசுகையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சபாநாயகரிடம் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார். எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்து ஆவண செய்ய வேண்டும் என சபாநாயகரிடம் கேட்டுக் கொள்கிறேன் என்றார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய விவகாரம் தொடர்பாக சட்டசபையில் இன்று விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறப்பதில் அவசரம் காட்டியதாலேயே பயணிகளுக்கு சிரமம் என்றார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு, கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் குறித்தும் அங்கு அடிப்படை வசதி இல்லை என்று யாரும் குறை சொல்லவில்லை. இரவு நேரத்தில் பேருந்துகள் இல்லை என்ற குறைபாடு மட்டும்தான் வருகிறது என கூறினார். மகாராஷ்டிரா முன்னாள் முதல் மந்திரியும் போகர் தொகுதி எம்எல்ஏவுமான அசோக் சவான் காங்கிரஸில் இருந்து நேற்று விலகினார். அவர் விரைவில் பாஜகவில் இணைய போவதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் மும்பையில் உள்ள பாஜக அலுவலகத்திற்கு வந்த அசோக் சவான் இன்று பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி சலோ என்ற போராட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. போராட்டத்தின் ஒரு பகுதியாக நடந்த பேரணியில் பஞ்சாப் ஹரியானா மாநில விவசாயிகள் பங்கேற்றனர். விவசாயிகள் போராட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். விவசாயிகள் போராட்டத்தால் ஏற்பட்ட வாகன நெரிசலால் மக்கள் பாதிப்பு அடைந்தனர். இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த சில தினங்களுக்கு முன் அஜித் பவார் தலைமையில் இயங்கும் அணிக்குதான் தேசியவாத காங்கிரஸ் கட்சி என அங்கீகரித்தது. மேலும் கடிகாரம் சின்னத்தையும் பயன்படுத்த அனுமதி அளித்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்தின் முடிவை எதிர்த்து சரத்பவார் அணியினர் முறையீடு செய்து உள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த 11 மீனவர்கள் அரபிக் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். கடந்த 5ஆம் தேதி அவர்களது விசைப்படகின் என்ஜினில் கோளாறு ஏற்பட்டதால் 11 மீனவர்களும் நடுக்கடலில் தத்தளித்தனர். தகவல் அறிந்து சென்ற இந்திய கடலோர காவல்படையின் விக்ரம் ரோந்து கப்பல் நடுக்கடலில் தத்தளித்த 11 மீனவர்களை மீட்டு லட்சத்தீவின் மினிகாய் தீவில் உள்ள கடலோர காவல்படை தளத்தில் ஒப்படைத்தது. 17வது ஐபிஎல் T20 கிரிக்கெட் லீக் வருகிற மார்ச் மற்றும் மே மாதங்களில் நடத்தப்படுகிறது. இதில் சிஎஸ்கே அணி ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் எதிஹாட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் ஸ்பான்சர்ஷிப் உரிமையை பெற்றது. இந்நிலையில் சிஎஸ்கே அணியின் பிராண்ட் அம்பாசிடராக பாலிவுட் நடிகை கத்ரீனா கைஃப் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.